வணக்கம், டெய்லர் ஆனந்த். இப்போ வந்து ஷர்ட்டு கட்டிங், அதாவது 36 inch பாடி வர ஷர்ட்டு கட் பண்ணது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இந்த ஷர்ட்டு வந்து மீடியமாக லூஸ் போடுறவங்களுக்கு எப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். மீடியம் லூஸு போடுறவங்களுக்கு ஷர்ட் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போது ஷர்ட்டை கரெக்டாக மடித்து போட்டிருக்கேன். கீழே வந்து ஒரு இந்த ஷர்ட் வந்து ஸ்லாக்கு, அதனால் ஒரு 1.25 inch போதும். அதிகமாக அகலம் வேணுங்கிறது இல்லை, 1.25 inch போதும். ஒரு லைன் பண்ணிங்க, 1.25 inch. அப்புறம் பட்டன் பட்டிக்கு வந்து ஒரு 1.75 inch போதும். அந்த பட்டி கொடுக்கறதுனால 1.75 inch போதும். சேம் ரெண்டு வரையாள வச்சு லைன் போட்டு மார்க் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம தைக்கும் போது கம்மி பண்ணிக்கலாம், ஒரு சைடு வந்து கம்மி பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒன்று லைன் போட்டுருங்க. உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல வர்ற மாதிரி காமிக்கிறேன். இப்போ வந்து ஷர்ட்டோட லென்த்து வந்து 27.5 inch இருக்கும். மேலே ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு ஒரு 1.5 inch சேர்த்திக்கிங்க. 1.5 inch சேர்த்து மார்க் பண்ணிங்க. இப்போ அந்த ஷர்ட்டுக்கு ஷோல்டர் வந்து 18 inch. இந்த 18 நம்ம 8 டிவைட் பண்ணும்போது 2.25 inch வரும். 2.25 inch மார்க் பண்ணிங்க. ஷர்ட்டு பாடி வந்து 36, 4 டிவைட் பண்ணும்போது 9 inch வரும். 3.25 inch கம்மி பண்ணி 8.25 inch கை முண்டாவுக்கு மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணி லைன் போட்டுருங்க. ஷோல்டருக்கும் கை முண்டாவுக்கும் லைன் போட்டுருங்க. இடுப்பு ஷேப்புக்கு வந்து ஒரு 15 inch மார்க் பண்ணிங்க. ஷேப் எடுக்கிறதுக்கு இப்போ வந்து லூஸ் எடுக்கிறது வந்து ஷர்ட்டு 36 inch பாடி, 4 டிவைட் பண்ணால் 9 inch வரும். 9 2.5 inch அதிகமாக சேர்த்து வச்சுங்க. 2.5 inch அதிகம் வச்சுங்க. அப்போ 11.5 inch ஃபினிஷிங், 11.5 inch வேணும். கீழே வந்து 11.5 inch தைத்தும்புக்கு கொஞ்சம் சேர்த்திக்கிங்க. தைத்தும்புக்கு பிடிக்கிற அளவு சேர்த்திக்கிங்க. சென்டரில் 11.5 inch ஃபினிஷிங். ஏன்னா வந்து இந்த ஷர்ட்டு கொஞ்சம் மீடியம் கொஞ்சம் லூஸ் அதிகமாக போடுறதுனால வந்து 2.5 inch, இல்லை கம்மியாக போடுற மாதிரி இருந்தால் 2 inch வச்சா கூட போதும். டிவைட் பண்ணுற கணக்கு வந்து வேறு மாதிரி, பாடியை வந்து 4 டிவைட் பண்ணுற கணக்கு இது. இதே வந்து பாடி டைட்டில் இருந்து 10 inch சேர்த்தணும். அதாவது 36 inch பாடின்னா அதுலேருந்து 10 inch சேர்த்தும்போது 46 inch வரும். 46 4 டிவைட் பண்ணும்போது இதே மெஷர்மெண்ட் தான் வரும், 15 லூஸ் வரும். ரெண்டுமே கணக்கு ஒன்று தான். இப்போ வந்து ஷோல்டரு 18 inch, 18 பாதி 9 inch, 9.25 inch அங்கே மார்க் பண்ணிங்க. 9.25 inch மார்க் பண்ணியாச்சு. இங்கேருந்து மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டுங்க. பாடி வந்து 36, அதை 12 டிவைட் பண்ணும்போது 3 inch வரும். 1.5 inch கம்மி பண்ணி 2.75 inch மார்க் பண்ணிங்க. காலர் வந்து இந்த ஷர்ட்டுக்கு 15.5 inch அளவு எடுத்துருக்கேன். நீங்கள் காலர்லேருந்து டிவைட் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் காலரை 6 டிவைட் பண்ணிங்கனாலும் இதே மெஷர்மெண்ட் தான் வரும், 2.75 inch தான் வரும். ரெண்டு கணக்குமே ஒன்று தான். ஷேப் கழுத்துக்கு ஷேப் அப்படி எடுத்துங்க. முதல்ல இந்த சைடை கரபாகத்தை கட் பண்ணிடலாம். கழுத்து ஷேப்பு
கழுத்து ஷேப் வெட்டும்போது ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு அப்படியே ஷேப் எடுத்துங்க. இப்போ வந்து ஷேப்பு காலர் ஷேப் வந்து நல்லா சீட்டிங் ஆகும். இங்கேருந்து ஃப்ரண்ட்டு கவர் தட்டு எடுக்கிறது வந்து நீங்கள் இப்போ முதல்ல ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டிருக்கோம், அதிலிருந்து முக்கால் இன்ச்சு க்ராஸ் பண்ணிங்க. முக்கால் இன்ச்சு க்ராஸ் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் கரெக்டாக வரும். ஒரு முக்கால் இன்ச்சு கவர் தட்டு எடுக்கிற மாதிரி தட்டு எடுத்துங்க. ஷர்ட்டுக்கு கொஞ்சம் லூஸ் அதிகமாக போடுறதுனால வந்து 11 இன்ச்சு ஃபினிஷிங் கேட்டிருக்காங்க. 11 இன்ச்சு அளவெடுத்து வந்து 11 இன்ச்சு கேட்டிருக்கிறதுனால 11 இன்ச்சு உங்களுக்கு லூஸ் இவ்வளோ வேண்டாம் அப்படின்னா கூட 11 இன்ச்சு கூட வைக்கலாம். இதை அவங்க லூஸ் அதிகமாக கேட்டிருக்கனால ஒரு 6 இன்ச்சு அதிகமாக தான் இருக்கும் இந்த ஷர்ட்டுக்கு. ஓகே, ஃப்ரண்ட்டு இதாகிடுச்சு. பேக்கு பேக்கு கரெக்டாக மடித்து போடுங்க. மடித்து போடும்போதே வந்து ஃப்ரெண்டு வந்து 1 இன்ச்சு கம்மியாக நீங்கள் போடணும். ஃப்ரெண்டு வந்து அந்த சைடில் 1 இன்ச்சு பேக் வந்து 1 இன்ச்சு கம்மியாக இருக்கணும். ஃப்ரெண்டை விட 1 இன்ச்சு பேக்கு கம்மியாக இருக்கணும். இது நம்ம எப்போ மேட்டுறது தான், அதில் வந்து இது இல்லை. எப்போவுமே வந்து இந்த 1 இன்ச்சு கம்மி பண்ணுறது தான். இப்போ இந்த ஷர்ட்டுக்கு வந்து 2 இன்ச்சு நான் ஷோல்டர் இறக்குறேன், ஆப் ஷோல்டரு. அதிகமாக 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு இப்போ இறக்குவேன். இது வந்து ஷோல்டர் இறக்குறதுனால 2 இன்ச்சு ஷோல்டரு, 18 இன்ச்சு பாதி வந்து 9.5 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. 9 இன்ச்சு மார்க் பண்ணால் கூட போதும், ஷோல்டர் இறக்குறதுனால 9 இன்ச்சு மார்க் பண்ணால் கூட போதும். ஒம்பது இன்ச்சு தைத்தும் கூட விடணுங்கிறது இல்லை, ஷோல்டர் இறங்குறதுனால 9 இன்ச்சே போதும். 9 இன்ச்சு இருந்து அப்படியே ஷேப் எடுத்துங்க. இப்போ 2.5 இன்ச்சு பேக் வந்து இந்த ஷர்ட்டுக்கு இறக்கியிருக்கேன். நம்ம டிவைடு கணக்கு வந்து 3/4 இன்ச்சு, 3/4 இன்ச்சு போக எவ்வளோ இருக்குது, 1.75 இன்ச்சு நம்ம ஷோல்டர் வெட்டும்போது சேர்த்து வைக்கணும். இதை டிவைட் பண்ணுறதோட கணக்கு நோட் பண்ணிங்க. 2 இன்ச்சு டோட்டலாக இறக்கியிருக்கேன், 3/4 இன்ச்சு போக 1.75 இன்ச்சு நம்ம ஷோல்டர் வெட்டும்போது சேர்த்தணும். இப்போது கீழே வந்து ஒரு 6 இன்ச்சு ஷேப் எடுத்துங்க. இங்கேருந்து ஸ்கேலிருந்து ஒரு 6 இன்ச்சு கீழே அப்படியே க்ராஸாக கட் பண்ணிக்கங்க. ஃபிட்டிங் நீட்டாக வரும். அதுக்கு வேண்டி பேக் இறங்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஷர்ட்டு வந்து ஆஃப் கை ஷர்ட்டு. கை வந்து கை லென்த்து 9.5 இன்ச்சு, தை தும்பு மேலே 3/4 இன்ச்சு. எனக்கு அந்த மேல்டி போடுறதுனால 3/4 இன்ச்சு வேணும். ஷர்ட்டோட பாடி வந்து 36, அதை வந்து 8 டிவைட் பண்ணும்போது 4.5 இன்ச்சு வரும். 4.5 இன்ச்சு ஷேப்பு வேணும். ஃபுல் கையாக இருந்தால் 6 இன்ச்சு கம்மி பண்ணலாம், ஆஃப் கைங்கிறதுனால அந்த 4.5 இன்ச்சு அப்படியே வச்சுக்கோங்க. லூஸு வந்து 36 4 டிவைட் பண்ணும்போது 9 இன்ச்சு வரும், 6 இன்ச்சு கம்மி பண்ணி 8 இன்ச்சு. இங்கே கீழே 1.5 இன்ச்சு கம்மி பண்ணிங்க. கீழே லூஸு வந்து ஷர்ட்டுக்கு 8 இன்ச்சு ஃபினிஷிங் எடுத்திருக்கோம், கீழே வந்து 1.5 இன்ச்சு கம்மி பண்ணணும். கீழே லூஸ் 6 இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணிங்க. மேக்சிமம் வந்து 1.5 இன்ச்சு கம்மி பண்ணால் எல்லாருக்கும் கரெக்டாக வரும். சப்போஸ் உங்களுக்கு லூஸ் இவ்வளோ வேண்டாம் அப்படின்னா கூட அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் கை ஷேப்பு இந்த ஷேப்பு வந்து 4 இன்ச்சு ஷேப் எடுத்திருக்கேன். 4 இன்ச்சு ஷேப் எடுக்கும்போது வந்து உங்களுக்கு கை நல்லா சீட்டிங் ஆகும், கை தூக்காமல் நீட்டாக இருக்கும். கை ஷேப் வந்து நம்ம கம்மி பண்ணும்போது தான் ஷர்ட் நல்லா ஃபிட்டிங் வராது. ஒரு சிலர் 3-3.5 இன்ச்சுக்கு மேலே போட மாட்டாங்க. அப்படி பண்ணும்போது என்னன்னா இந்த ஷர்ட்டு வந்து கை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி நல்லா ஃபிட்டிங் நல்லா வராது. இந்த ஷேப்புக்கு எடுக்கும்போது நல்லா ஃபினிஷிங்காக நீட்டாக வரும். கவர் தட்டு 3/4 இன்ச்சு போதும்.
ஷர்ட்டு கை வந்து மேல்ட்டி போடுறதுனால அதையும் ஷேப் வேணுங்கிறது இல்லை. ஏன்னா நம்ம மேல்ட்டி போடும்போது ஒரு மாதிரி இதாகும், அதனால் ஷேப் அதிகம் வி ஷேப்பில் எடுக்காமல் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் எடுத்தீங்கன்னா மேல்ட்டி போடும்போது நீட்டாக இருக்கும். கை முடிஞ்சது. இப்போ வந்து ஷோல்டர் எடுக்கிறது, ஷோல்டர் தான் மெயினாக நீங்கள் நோட் பண்ணால் ஷோல்டர் தான் நிறைய பேருக்கு மிஸ்டேக் வரும். இப்போது அங்கே கீழே வந்து நம்ம பேக் வெட்டினதில் வந்து 2.5 இன்ச்சு இறக்கி இருக்கோம், அதுலேருந்து 3/4 இன்ச்சு போக 1.75 இன்ச்சு முதல்ல மார்க் பண்ணிங்க. இந்த லென்த்து வந்து 1.75 இன்ச்சு, 1.75க்கு மேலே வந்து பாடி 36, 4 டிவைட் பண்ணும்போது 4.5 இன்ச்சு, 8 டிவைட் பண்ணும்போது எவ்வளோ வரும், 4.5 இன்ச்சு வரும். பாடி 8 டிவைட் பண்ணும்போது 4.5 இன்ச்சு வரும். இந்த 1.75 இன்ச்சுக்கு மேலே 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. ஷோல்டரு 18, 9.5, பாதி வந்து 9.5, 9 இன்ச்சு 4 இன்ச்சு சேர்த்திங்க. ஸ்ட்ரைட்டாக போடுங்க. கழுத்து ஷேப்பு 2.75 இன்ச்சு, லென்த்து வந்து 2.5 இன்ச்சு போதும். ஃப்ரெண்டில் எடுத்தால் அதே டைப் தான் போட்டு பாக்ஸ் போட்டுருங்க. பாடியிலிருந்து டிவைட் பண்ணி வச்சாலே உங்களுக்கு கழுத்து எடுக்கிறது கரெக்டாக வரும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு காலிலிருந்து தான் எடுக்கணும் அப்படின்னாலும் காலர் வந்து 15, அதை 6 டிவைட் பண்ணும்போது இதே மெஷர்மெண்ட் தான் வரும். ரெண்டு கணக்கு ஒன்று தான். இங்கேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச் ஷேப்பு அது கொஞ்சம் அதிகம் வர்ற மாதிரி அப்படியே ஷேப்பாக எடுத்துங்க. மொத்த லென்த்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு வரும். ஃபினிஷிங்கு 5.5 இன்ச்சு ஃபினிஷிங் வர்ற மாதிரி ஆகும். மேலே வெட்டும்போது ஒரு 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் மேலே அதிகமாக ஷேப் வர்ற மாதிரி இப்படி எடுத்துங்க. அப்படி எடுக்கும்போது வந்து மடித்து இது பண்ணும்போது வந்து மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக நீட்டாக செட் ஆகும். ஃப்ரெண்டுக்கு வந்து நல்லா கரெக்டாக செட் ஆகும். ஓகேங்களா? இந்த டைப்பில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஷர்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம், எந்த டவுட்டும் இல்லாமல். ஷோல்டரில் மேக்ஸிமம் ஷோல்டரில் தான் மிஸ்டேக் வரும். அந்த ஷோல்டரில் மிஸ்டேக் வராமல் இருக்கிறது நீங்கள் இந்த டைப்பில் டிவைட் பண்ணி எடுங்க, இந்த மிஸ்டேக்குமே வராது. ஓகேங்களா? ஓகே, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.